ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே சேஃபாக இருங்க. வெல்கம் டு அக்ஷய் ஆர்கானிக் கார்டன். இன்றைய வீடியோ பதிவு பார்த்திங்கன்னா, பச்சை மிளகாவுக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லாங்க. ஆமாங்க, அவ்வளோ பச்சை மிளகா வந்து எங்கள் வீட்டில் காய்ச்சது தான். எங்கள் வீட்டு செடியில் வந்து நிறைய காய்ச்சிருக்குங்க. சரி, அதோட அறுவடை வந்து நம்ம பார்த்துலாம் வாங்க. இந்த செடி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் ஆக்கிட்ட ஆகுதுங்க. ஆடிப்பட்டத்துக்கு நாற்றுக்கள் எடுத்து வச்சது தான். விதைகள் வந்து வீட்டில் வந்து கடையில் வாங்கின மிளகாவோட விதைகள்தான் வந்து தூரி விட்டுருந்தேன். அதிலிருந்து எடுத்து தரமான செடிகள் வந்து ஒரு 7-8 செடிகள் வந்து நட்டு வச்சுருந்தேங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறைய மிளகா வந்து காய்ச்சிருந்தது. பாருங்கள், நீங்களே பார்க்கலாம் அவ்வளோ மிளகா வந்துட்டு கிடச்சிட்டு. ஒவ்வொரு செடியிலையுமே ஒரு 100 கிராம் 150 கிராம் பக்கம் வந்து மிளகா வந்து நிறைய கிடைக்குது. அதை தான் வந்து அறுவடை பண்ணிகிட்ருக்குறேங்க. இவ்வளோ பச்சை மிளகா வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க. நம்ம வந்து பக்கத்துலேயே வந்து நம்ம ரிலேஷனுக்கு பக்கத்தில் அந்த மாதிரி வந்து கொடுத்துருவேன் நான். அவ்வளோ மிளகா இருக்குது. நாங்கள் பச்சை மிளகா வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோங்க. அதனால் வந்துட்டு செடி வந்து அளவாக தான் வைக்கணும். ஏன்னா பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இவ்வளோ செடி வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை தான். ஆனால் சரி, நாற்றுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இடத்துல வச்சுது. பாருங்கள், அப்படியே கொத்து கொத்தாக அப்படியே தொங்கிட்டுருக்குங்க. அதே மாதிரி பச்சை மிளகாவுக்கு வந்துட்டு தண்ணி வந்து அதிகமாக ஊற்ற தேவையில்லை. ஒரு 3 நாளைக்கு ஒருக்க வந்து தண்ணி விட்டாலே போதும். அதுவும் இல்லாமல் எங்கள் ஏரியா சைடு பார்த்திங்கன்னா 15 நாளாக வந்துட்டு மழையே இல்லைங்க. கொடுமைக்கு வெயில் வந்து வாட்டி வச்சிட்ருக்குது. அதனால் வந்துட்டு மாவு பூச்சி தொல்லை அதிகமாகவே இருக்குங்க. வெள்ளைப்பூச்சி, மாவு பூச்சி எல்லாமே இருக்குது. அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரி வேப்பெண்ணெய் எல்லாமே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறுவடை பண்ணிகிட்ருக்குறேங்க. பாருங்கள் எவ்வளோ மிளகா பாருங்கள், அந்த தட்டே பிடிக்க மாட்டேங்குது. அவ்வளோ மிளகா வந்து காய்ச்சி தள்ளிருச்சு. எல்லாமே வந்து பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சாச்சுங்க. விட்டால் பழுத்துரும். இந்த ஒரு செடியில் மட்டும் எல்லாமே பழுத்தாச்சுங்க. பரவாயில்ல, அதை வந்துட்டு நம்ம எடுத்து காய வச்சு வத்தலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இனிமே வந்து மற்ற செடியில் எல்லாமே பிஞ்சுக்கள் நிறைய இருக்குது. அந்த பிஞ்சுக்கள் எல்லாமே விட்டு வச்சுருக்கேன். அதுவுமே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டைம் ஒரு 2 வாரத்தில் வந்து அதுவுமே ஒரு 1 கிலோவுக்கு மேலே நம்மளுக்கு கிடைக்கும். அதை எல்லாமே பார்த்திங்கன்னா காய விட்டு வத்தலுக்கு வந்து நம்ம பழுக்க வச்சு அதை அறுவடை பண்ணி வத்தலுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. வரமிளகாவாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்துட்டு மிளகா வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் பறிக்க தேவையில்லை. சரி, இது எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறுவடை 2வது அறுவடைங்கிறனால பறித்து பக்கத்தில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பறிச்சிட்ருக்குறேங்க. மிளகா அது பார்த்திங்கன்னா 100% ஆர்கானிக்குங்க. எந்த ஒரு மருந்து தெளிக்காமல் அருமையான ஒரு மிளகா இது வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப காரமான மிளகாங்க. ஒரு 2 மிளகா அந்த மாதிரி போட்டாலே போதும். சட்னிக்கெல்லாம் வந்து 1 மிளகா போட்டாலே போதும். ரொம்ப காரமான மிளகா, ஆர்கானிக்கான மிளகாங்க. மருந்து அடிக்காமல் நம்மளே வந்துட்டு இந்த மாதிரி வளர்த்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டு தேவைக்கு கொஞ்சம் கொத்தமல்லி வந்து தேவைப்படுதுங்கிறனால கொத்தமல்லியும் கொஞ்சம் பறிச்சுக்கலாங்க. இது வந்து நாட்டு கொத்தமல்லிங்க. அப்படியே நல்ல வாசனையாக இருக்குது. பறிக்கும் போதே அவ்வளோ சூப்பராக வாசனை அடிக்குது. இது 2-3 பேக்கில் நான் போட்டு வச்சுருக்கேன். அதனால் நம்ம தேவைக்கேற்ப நம்ம அப்பப்போ வந்து பறித்து யூஸ் பண்ணிக்குவேங்க. ஆடிப்பட்ட அறுவடை வந்து எல்லாம் தொடங்கியாச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பூக்கள் பக்கம் ரோஸ் செடி பார்த்திங்கன்னா ஒரு 3 செடி தான் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா 7 டேஸ் ரோஸ். டெய்லியுமே வந்து ஒரு 3-4 ரோஸ் வந்து பூத்துக்கிட்டே இருக்கும். சாமிக்கு போக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். எங்கேயாவது வெளியில் போகும்போது அந்த மாதிரி பூத்துக்கிட்டே இருக்குது. எப்படி டெய்லி பூக்கள் இருக்கிறனால பூக்கள் வெளியில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஒரு 3 செடி தான் வச்சுருக்கேன், 3 வெரைட்டிங்க. இது பார்த்திங்கன்னா இந்த செடியில் தான் நிறைய வந்து மிளகா இருந்தது. அதுவும் எல்லாமே பறிச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி சைடு வந்துடுவோம். முள்ளங்கி பார்த்திங்கன்னா 2 இப்போ அறுவடைக்கு தயாராக இருக்குது. அந்த 2 முள்ளங்கி வந்துட்டு நம்ம எடுத்துடலாங்க. முள்ளங்கி சாம்பாருக்கு தேவைப்படுறதுனால 2 முள்ளங்கி எடுத்துடலாம். இது 1 நேரம் சாம்பார் வைக்கிற கரெக்டாக இருக்கும். இதோட இலைகள் பார்த்திங்கன்னா இதையுமே வந்து நம்ம பொரியல் செய்யலாங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஆர்கானிக்கான முள்ளங்கி, மருந்து எதுவும் அடிக்க கிடையாதுங்க. பாருங்கள் கீரை எவ்வளோ, முளைங்கீரை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அதையும் கூட நம்ம பொரியல் செஞ்சு கொடுக்கலாம், கூட்டு செய்யலாம், நல்லாயிருக்கும். அடுத்தது பீன்ஸ் எல்லாம் இப்போ தாங்க பிஞ்சு விட தொடங்கியிருக்குது. எல்லாம் பூக்களெல்லாம் நிறைய எடுத்துருக்குங்க. அதுக்கப்புறம் இது வந்து
நிறைய பீன்ஸ் வந்து அறுவடை பண்ணும்போது ஒரு வீடியோ வந்து அப்டேட் கொடுக்குறேங்க. கத்திரிக்காய் எல்லாம் காய்ச்சிருக்குது, நிறைய கொத்து கொத்தாகவே பிஞ்சுகள் வச்சுருக்குங்க. அடுத்ததும் தக்காளி சைடு பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் ஒரு கிலோவுக்கு மேலேயே இருக்குங்க காய்கள், அவ்வளோ காய்கள் பிடிச்சிருக்குங்க. இப்போ வந்து தக்காளி வந்து சீசன் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் அடுத்து 100 ரூபா விற்கும்போது இது எல்லாமே பழுத்துச்சுன்னா சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்மளுக்கு. பாருங்கள் ஒவ்வொரு செடியிலையுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிலோவே இருக்குங்க, அவ்வளோ பெரிய தக்காளி நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு. இதுதாங்க இன்றைக்கான அறுவடை பார்த்திங்கன்னா அந்த முள்ளங்கி 2 கீரையோட. அடுத்தது வந்து நாட்டு கொத்தமல்லி கொஞ்சமாக பறிச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பழுத்த மிளகாய் கொஞ்சம், அது காயை போட்டு வத்தலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மிளகா, பாருங்கள் எவ்வளோ மிளகா, கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு மேலேயே வந்துட்டு இருக்கும் போல் இருக்குது, அவ்வளோ மிளகா பறிச்சாச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி பச்சை மிளகா செடி வளர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றிங்க.